Hi, welcome to my channel Blouse Stitching Class. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ப்ளைன் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு எப்படி பாக்கறது தைக்கிறது தான் பார்க்க போறோம். ஒரு சிஸ்டரும் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. பாக்கறதுக்கு வந்துட்டு பின் பக்கம் வந்து நேர் பீஸ் வைக்கணுமா, முன் சைடு வந்துட்டு கிராஸ் பீஸ் வைக்கணுமா, ரெண்டுக்கும் தனித்தனியாக துணி கட் பண்ணணுமான்னு கேட்டீங்க. அப்படி இல்லை, நமக்கு வந்துட்டு சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம்னா கிராஸ் பீஸ் தான் நம்ம எடுக்கணும், நேர் பீஸ் வந்து எடுக்கக்கூடாது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் எப்படி தைக்கிறேன் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பார்டர் வந்துச்சுன்னா, நம்ம புடவையில் ஒரு பார்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நேர் பீஸ் தான் நம்ம வச்சு தைப்போம். நம்ம ஸ்கொயர் நெக்குக்கு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கணும்னா அதுக்கு வந்துட்டு அந்த பார்டர் வச்சு நம்ம தைக்கிறோம் இல்லையா, அதனால் நேர் பீஸ் தான் வச்சு தைக்க முடியும். நம்ம இந்த மாதிரி சாதா ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராஸ் பீஸ் தான் போடணும், நேர் பீஸ் போடக்கூடாது. இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் டாட்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கேயும் பட்டி ஜாயின் பண்ணி டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ அது வந்துட்டு ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் உள்ள பார்டர் நம்ம இருந்தோம்னா அது நேர் பீஸ் வச்சு தான் நம்ம தைக்கணும். இந்த மாதிரி நம்ம சாதா ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே கிராஸ் பீஸ் தான் போடணும். நம்ம முன்பக்கம் இது பின் சைடு வந்துட்டு நேர் பீஸும் முன்பக்கம் வந்து கிராஸ் பீஸும் அது ரெண்டு வேலையாகிடும். கிராஸ் பீஸே நம்ம போட்டோம்னாலும் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதா ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே வந்துட்டு கிராஸ் பீஸ் தான் நம்ம கட் பண்ணணும். அந்த சேரீயில் வந்து அந்த ப்ளவுஸில் வந்துட்டு பார்டர் இருந்துச்சுன்னா அந்த பார்டர் எடுத்து அப்படியே பின்பக்கம் வச்சு தைச்சிக்கலாம் ஸ்கொயர் நெக்குக்கு. ஆனால் முன்பக்கம் தைக்கல, நம்ம வந்துட்டு கிராஸ் பீஸ் தான் போடணும். இது வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்புறம்தான் அந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தைக்கணும். பாருங்கள், அது வந்துட்டு ரெண்டாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அப்படி ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு தைக்க வரலனா கூட ஒன் சைடு வந்துட்டு நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு சைடு இப்படி இப்படி ஃபோல்டு பண்ணுறேன். ஒரு கால் இன்ச்சு வெளியே துணி வச்சுட்டு விட்டுட்டு தைக்கணும். துணி வந்துட்டு இழுக்கக்கூடாது. Thank you.
அந்த ஸ்கொயராக வர்றப்ப அப்படி இங்கே வந்துட்டு மடித்து கொடுத்துக்கணும். இங்கே ஒரு கை இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி மடித்து கொடுத்துக்கோங்க. துணி நல்லா இப்படி சரிசமானமாக ஃபோல்டு பண்ணிக்கணும், இப்படி மடித்து கொடுத்துக்கோங்க. லைனிங் துணியில் வந்துட்டு அப்படியே அடைச்சிட்டு திருப்பிக்கலாம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், அப்புறமா தைக்க தைக்க பழகிடும். பாருங்கள் இந்த ஸ்கொயராக வர இடத்துல இப்படி கையை இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி இப்படி ஸ்கொயராக அப்படி மடித்து விட்டுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கொயர் வர அந்த ஸ்கொயர் வர்றப்போ இப்படி மடிச்சுட்டு இப்படி கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்கொயர் அந்த எங்கே இருக்கோ அந்த ஸ்கொயர்னுக்கு அங்கே தான் வந்து மட்டும் மடித்து கொடுக்கணும். அங்கே மடித்து கொடுத்து தச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும். இந்த ரவுண்டாக வர இடத்துல வந்துட்டு இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்கொயராக இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கணும். இது வந்துட்டு இப்படி உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்துட்டு தையல் போட்டுன்னு வரலாம். ஒரு படிமான தையல் ஒன்று போட்டோம்னா நல்லா அழகாக திருப்பி கொடுக்கும். பாருங்கள் அந்த முக்கோண ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக தச்சு எடுத்தாச்சு. இப்போ இப்படியே மடிச்சுட்டு நம்ம வந்துட்டு எம்ஐங் பண்ணாலும் எம்ஐங் பண்ணிக்கலாம், இல்லை தையிலே அடிச்சுட்டு வந்தாலும் அடிச்சுட்டு வரலாம். நான் வந்துட்டு தையல் அடிச்சுட்டு வரேன்.
ஸ்கொயராக வர இடத்துல வந்துட்டு அந்த ஊசி அங்கே நிற்க வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கொயர் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும். பாருங்க அந்த பார்க்கறது அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த எஜ்ஜிலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸில் வந்துட்டு கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு பார்க்கறது தைக்கணும். அது நம்ம பார்டர் இருந்தால் நம்ம அந்த நேர் பீஸே வச்சுட்டு நம்ம அந்த ஸ்கொயர் நெக்கு வச்சு தச்சுட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் கொடுப்போம். நம்ம வந்துட்டு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதால இப்படி தான் நம்ம தச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.